நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். சசிகலாவை சந்திக்கும் பன்னீர்செல்வம், கட்சிக்குள்ள ஆதரவு கிடையாது, வெளிவட்டத்திலேயாவது தனக்கான ஆதரவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலாவை இன்றைக்கு சந்திக்கலாம் என்ற செய்தியானது வெளியாகியிருக்கிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கின்றார்களோ அவங்க அத்தனை பேரையும் நேரா போய் சந்தித்திருக்கின்றார், வரவழைத்து சந்தித்திருக்கின்றார், தொலைபேசியில உரையாடல் செய்திருக்கின்றார். தன்னுடைய டீம் அனுப்பி தன்னுடைய எண்ணம் என்ன, அதிமுக என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இத்தனை நாளும் நீங்க அதிமுக விட்டு ஒதுங்கி இருந்தீங்க, இப்ப எனக்கு நீங்க ஆதரவு தந்தீங்கன்னா அதிமுக அங்கிருப்பீங்க இங்கிருப்பீங்க என்று ஆசை வார்த்தை கூறி தனக்கான ஆதரவு வட்டம் கட்சிக்குள்ள எவ்வளவு இருக்குது என்பதை பற்றி பரிசோதித்திருக்கின்றார் பன்னீர்செல்வம் அவர்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது 11 மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் 300 கீழானவர்கள் தான் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். இதுல கொடுமை என்ன தெரியுமா, பன்னீர்செல்வத்துடன் இத்தனை நாளும் ஆஹா நான் தான் பன்னீர்செல்வத்துடன் இருப்பேன் என்று பல சட்டமன்ற உறுப்பினர்களும் கெத்து காட்டிட்டு இருந்தாங்க. அதுல பன்னீர்செல்வத்துடன் எப்போதும் இருக்கின்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர மற்ற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவித்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோஜ் பாண்டியன் மற்றும் வைத்திலிங்கம் மட்டும்தான். மற்ற அத்தனை பேரும் எடப்பாடி பக்கம் சென்று விட்டிருப்பது பன்னீர்செல்வத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அதைவிட தென்மண்டலத்தில் இருக்கின்ற ராஜன் செல்லப்பா ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவே இருந்து விட்டார். ஏன் எடப்பாடி பழனிசாமிய வந்து அதிமுக இருக்கின்ற பெரும்பான்மையினோர் பேர் ஆதரிக்கின்றார் என்பதற்கும் தந்தி டிவில பெரிய விளக்கம் எல்லாம் தந்திருக்கின்றார். இப்படி ஒட்டுமொத்தமாக தனக்கு எதிராகவே கட்சி திரும்பி இருப்பதை பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இப்படி திரும்பி இருப்பதனால எனக்கு தொண்டர்களிடம் ஆதரவு இருக்கிறது என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக எடப்பாடி கட்சி அலுவலகத்துக்கு எந்த ஒரு தொண்டரையும் அழைக்காத போது, கூட்டத்தை கூட்டாத போது பன்னீர்செல்வம் மட்டும் கூலிக்கு ஆள் வைத்து ஒட்டுமொத்த தொண்டர்களையும் திரட்டுங்க என்று ஆள் பிடித்திருக்கின்றாராம். இப்படி கூலிக்கு ஆள் பிடித்தார் இல்லையா, அந்த கூலிக்கு ஆள் பிடித்தவர்கள் பெரும்பான்மையானோர் கட்சிக்காரங்க கிடையாதான். அதனாலதான் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளை கூட நீ எடப்பாடியுடைய ஆதரவாளரா என்று கேட்டு தாக்க ஆரம்பித்து விட்டார்களாம் நேத்து. சரி, யார ஆட்சிது அப்படின்னு பிடித்து விசாரித்து பார்க்கின்ற போது அவன் கட்சிக்காரனே கிடையாதான். பெரம்பலூர் நிர்வாகி மாரிமுத்து மண்டையை உடைச்சாங்க, நேத்து டிவில பாத்துருக்கலாம். கழுவபுரம் ஆட்சியா இல்லையா, அவரோடு மட்டும் நிக்கல, எடப்பாடிக்கு ஆதரவாக இருக்கின்ற இரட்டை தலைமை என்ற பிரச்சனையை வெளியில் வந்து சொன்ன ஜெயக்குமார் அவர்களையும் மிரட்டி பார்த்தாங்க. நேத்து காரை முட்டுக்கிட்டாங்களா, இன்றைக்கு அவரை அலுவலகத்துக்கு உள்ளவே விடல. பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் என்ற போர்வில கோஷம் விட்டாங்க. வர போறவங்க யாரு எடப்பாடியுடைய ஆதரவாளரா என்று கேட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு கூலிக்கு ஆள் பிடிச்சிருக்கின்றாரு பன்னீர்செல்வம் அவர்கள். இதன் மூலமா என்ன சொல்ல வர்றாரு, தொண்டர்கள் எனக்கு உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்காங்க, அதுதான் பன்னீர்செல்வம். தொண்டர்கள் பக்கம் நிற்பதனால தான் அம்மா அவர்களே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 58 பதவியில கொடுத்தாங்க என்று எப்ப பார்த்தாலும் பேட்டி அளித்துக் கொண்டு இருக்கின்றார். இல்லாத இமேஜ இவரே கட்டமைக்கின்றார். பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் மத்தியிலும் கூட ஆதரவில்லை, கூலிக்குத்தான் ஆள் பிடித்திருக்கின்றாராம். இந்த கூலிக்கு ஆள் பிடிக்கின்ற வேலைய பன்னீர்செல்வத்துடைய 2 மகன்களும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்களாம். இந்த விஷயத்த எடப்பாடி பழனிசாமி கேட்டு இருக்கின்றார். நான் வந்து கூட்டம் சேர்க்கட்டுமா, மோதி பார்த்துடலாமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக கேட்ட பிறகு உடனடியாக அதிமுக அலுவலகத்தில் வேலை பார்க்கின்ற அலுவலர்கள் காவல் நிலையத்துக்கு வந்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்கின்றார்கள். எப்பா அதிமுக அலுவலகத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போலீஸ் புரொடெக்ஷன் கொடுங்கப்பா, இங்க 2 கோடி அடிச்சுக்குவாங்க போல இருக்குது, எங்களால வேலையே பார்க்க முடியல என்று சொல்லி அதிமுக அலுவல ஊழியர்கள் காவல் நிலையத்துக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய அணியினர் அத்தனை பேரையும் வாய்க்கு வந்த மாதிரி விமர்சிக்கின்றார். மரியாதை எல்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் அண்ணன் என்று சொல்லுவாரு, திரு என்று போட்டு பேசுவார். ஆனால் தந்தி டிவி பேட்டியா இருந்தாலும் சரி, அதே மாதிரி புதிய தலைமுறை பேட்டியா இருந்தாலும் சரி, ஒருமையிலே பேச ஆரம்பித்து விட்டார். ஆனால் சசிகலா பொறுத்த வரைக்கும் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் சொல்லுங்க, சசிகலாவை விட்டு கொடுத்தும் பேசல, மரியாதை குறைவாகவும் பேசாம சசிகலா ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கின்றார். பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் காலத்து நிர்வாகிகள் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களையெல்லாம் நான் போய் சந்திக்கிறேன்னு சொல்லுங்க, இல்லைனா கட்சி அலுவலகத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் கட்சியினுடைய செயல்பாடுகளில் இருந்து ஒதுங்கி இருந்தவர்கள் ஒரு தொண்டராக இன்றைக்கு பயணிக்கக்கூடியவர்கள். எம்ஜிஆர் காலத்திலும்
ஜெயலலிதா காலத்திலும் அமைச்சர்களாகவும் கட்சியுடைய நிர்வாகியும் இருந்தவர்கள் இன்னைக்கு தொண்டர்களாக தான் இருக்காங்க. அப்படி தொண்டர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து சந்திக்கிறேன், இல்லனா நீங்க வந்து சந்திங்க என்ற அடிப்படையில் பண்டோட்டி ராமச்சந்திரன் முதற்கொண்டு பல பேரையும் அழைத்து நேற்று ஆபீஸ்ல சந்தித்திருக்கின்றார். இது எதற்காக தெரியுமா? கட்சி நிர்வாகி மட்டத்தில் எனக்கு ஆதரவு இல்லை என்றாலும் கூட எம்ஜிஆர் காலத்து மூத்த நிர்வாகி இருக்காங்க தெரியுமா, அவங்க அத்தனை பேரும் எனக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள். ஏன் ஆதரவு தெரிவிக்கிறாங்க தெரியுமா? நான் தான் அம்மாவுடைய வாரிசு. இத எல்லா டிவிலையுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கின்றார். அம்மா எப்படிலாம் என்ன போழ்ந்திருக்கின்றார் தெரியுமா, அம்மா நான் எப்படிலாம் வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தெரியுமா, அம்மாவுக்கு நான் எவ்வளவு விசுவாசமா இருந்திருக்கேன் தெரியுமா. அம்மா இருக்கின்ற பொழுது கட்சிக்கும் என்னை தலைவராக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கட்சியில அடைய வேண்டிய மிக உயர்ந்த பதவி முதலமைச்சர் பதவி, அந்த பதவி அம்மா கொடுத்து எனக்கு அழகு பார்த்திருக்காங்க. அதனால எனக்கு பதவி எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால தான் நம்ம புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து கட்சிக்காக உழைத்தவர்கள் எல்லாம் என்னை வந்து சந்திக்கின்றார்கள், நான் தான் அம்மாவுடைய வாரிசு என்று அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அம்மாவுடைய வாரிசுக்கே இந்த நிலைமையா? அப்போ இந்த அதிமுக தலைமைய அடிமட்டம் தொண்டன்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன மரியாதை கொடுப்பாரு? சர்வாதிகாரி போல செயல்படுகின்றார் என்ற தோணியில கொண்டு செல்கின்றார். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கின்றவர்களையும் சந்திக்க ஆரம்பித்து விட்டார். இதுவரைக்கும் நம்ம பேசினது கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் கூலிக்கு ஆள் வைத்து கூட்டு வந்து கோஷம் போட வச்சிருக்கின்றார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கட்சியிலே இருந்தாலும் மூத்த நிர்வாகிகளா இருந்தாலும் செயல்பாடு அற்றவர்கள் அத்தனை பேரும் நான் தான் அம்மாவுடைய வாரிசு என்று காட்டுவதற்காக சந்தித்திருக்கின்றார். இது இரண்டாவது விஷயம். அதனை தொடர்ந்து இப்போ கட்சிக்கு எதிராக இருக்கிறவங்க, கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டவர்கள், கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள், கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள், அதோட கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் சந்தித்து நாம் மறப்போம் மன்னிப்போம் என்ற அடிப்படையில் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றேன். அம்மாவுடைய பாணியை நான் கையில் எடுத்து விட்டேன். அம்மா கட்சியிலிருந்து சில பேரை நீக்குவாங்க, மீண்டும் கட்சியிலே சேர்த்துக் கொள்வார்கள் சரியான விளக்கம் அளிக்கின்ற பொழுது. அந்த மாதிரிதான் அதிமுகவுக்கு எதிராகவே செயல்படக்கூடியவர் கே சி பழனிசாமி. கொங்கு மண்டலம் பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் மிகப்பெரிய ஆதரவு கட்சி வட்டாரத்தில். ஆனால் அங்கேயும் ஒரு கருங்காலி இருக்கிறது. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா கே சி பழனிசாமி. அவரு அதிமுகவுடைய சட்ட விதிகளை திருத்தினது செல்லாது என்று சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்திருக்கின்றார். அந்த வழக்கில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுடைய அடிப்படை விதிகளை திருத்தக்கூடாதுங்க, பொதுச்செயலாளருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக இவங்க தங்களை தாங்களே வந்து பெயர் வச்சு அழைச்சிக்கிட்டாங்க இல்லையா, இவங்க பொதுச்செயலாளருடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாதுங்க, அதனால் இப்படி பயன்படுத்துவது தடை விதிக்கணும், இவங்க பொதுச்செயலாளர் இல்லையா அதனால இவங்க பொதுக்குழு செயற்குழு கூட்டுவதற்கு அதிகாரம் கிடையாது, உட்கட்சி தேர்தலை வந்து ரத்து பண்ணணும், முறையா நடக்கல அப்படின்னு கே சி பழனிசாமியுடைய மகனவர்கள் வந்து சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கின்றார். இந்த வழக்கானது வருகிற 21ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது, செவ்வாய்க்கிழமை. சோ பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் தான் மட்டுமே கே சி பழனிசாமியுடன் இணைந்து தனக்கு சாதகமான விஷயத்தை மனுதாக்கலாக பண்ண போறாராம். எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பாகவே கே சி பழனிசாமி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கின்றார். சோ ஆறு குட்டியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியும் வேணாம், பன்னீர்செல்வம் வேணாப்பா, ரெண்டு பேரும் ஒதுங்கிங்க, சசிகலா வரட்டும் என்று சொன்னவரு இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆறு குட்டியிடமும் பேசி தனக்கான ஆதரவு நிலைப்பாட்டை மாற்றி இருக்கின்றார். சோ கே சி பழனிசாமியினுடைய ஆதரவு இப்போதைக்கு பன்னீர்செல்வத்திட்டம் இருக்கிறது. இதன் மூலமாக கட்சியுடைய முன்னோடிகளும் கட்சி தொண்டர்களும் கட்சியுடைய தலைமை யார் என்றதை நிர்ணயிப்பார்கள். ஏதோ கட்சிக்கு நாங்க தான் சொந்தக்காரங்க மாதிரி எனக்கு தான் ஆதரவு இருக்குது என்பது மாதிரி சுலபமா தலைமையை தட்டி பறித்து விடலாம் என்றெல்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப சவால் விடுகின்றாராம். அதனாலதான் கட்சியில இப்போது தலைவராக இருக்கின்ற அத்தனை பேரையும் விமர்சிக்கக்கூடிய பன்னீர்செல்வம் சசிகலா அவர்களை விமர்சிக்கவே இல்லை. இப்போ கட்சிக்கு எதிராக இருக்கிறவங்க, கட்சி விட்டு தூக்கணவங்க எல்லாரையும் போய் சந்திக்கிறாரு, போன்ல பேசுறாரு இல்லையா, அடுத்தது சசிகலா அவர்களையும் போய் சந்திக்க போறாராம். அதுக்கு காரணம் தென் மாவட்டத்துல பன்னீர்செல்வம் அவர்கள் தனக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருப்பார்கள் என்று நினைத்தார்களோ அவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வாழ்த்து பெற்று விட்டு வந்து விட்டார்கள். அதனால் தன்னுடைய சமூகம் கூட தன் பின்னாடி இல்லையே என்ற ஒரு ஆதங்கமானது பன்னீர்செல்வத்துக்கு இருக்கிறது. அதிகாரம் இருக்கின்ற பொழுது
வாய் மூடி அமைதியாயிருந்த நீ இன்றைக்கு அதிகாரம் பறிக்கப்படுகிறது என்று சொன்ன உடனே நான் அந்த சமூகம், நான் முக்குளத்தோடு சமூகம் அப்படின்னு முக்காடு போட்டுட்டு என்கிட்ட வருவியா? அதனால் அந்த சமூகமானது அவரை கைவிட்டு விட்டது. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி உன்னை வச்சுதான் அத்தனையும் பறிக்க போறார். நம்ம உரிமைய ஜெயலலிதா இருக்கின்ற போதே கட்சியில நம்ம சமூகம் தான் கோல் வச்சுது. ஜெயலலிதா இருக்கின்ற போதே அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற போது நம்ம சமூகம் எந்த அளவுக்கு கோல் வச்சு இருக்க வேண்டும்? ஆனால் பதவி சுகத்துக்காக, சுயநலத்துக்காக சமூகம் வேண்டாம் என்று தூக்கி எறிந்த நீ இன்னைக்கு மீண்டும் சமூக போர்வை போற்றி கொள்ள பாக்குறியா? பன்னீர்செல்வத்தை கட்சி விட்டு நீக்கினா சமூகம் ஒட்டுமொத்தமாக அதிமுக எதிராக திரும்பிடும், மீண்டும் பலவனம் அடையும் என்ற ஒரு இமேஜை காட்ட பாக்குறியா? அப்படின்ற ஒரு நிலைதான் முக்குளத்தோர் சமூகத்தில் பன்னீர்செல்வத்துக்கு தந்திருக்கின்ற பெரிய ஆதரவாக இருக்கிறது. அதனால் முக்குளத்தோர் சமூகம் நம் பக்கம் ஆதரவாக இருக்க வேண்டும் என்றால் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலாவை சந்திப்பதை தவிர வேற வழியே கிடையாது. ஏன்னா எடப்பாடிக்கு எதிராக நாம் எடுக்கின்ற மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு சசிகலாவாகத்தான் இருக்கும். களத்துல நாம இறங்கி தனியாக மீண்டும் ஒரு தர்ம யுத்தம் 2.0 நடத்தினாலும், கட்சி இரண்டாக பிரிந்தாலும், கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியால் தனித்து ஜீவிக்க முடியாது, அதாவது பயணிக்க முடியாது. நம்ம கிட்ட இறங்கி வந்துத்தான் ஆக வேண்டும். திமுக இப்போ எடப்பாடி பழனிசாமிய கொடநாடு வழக்குல உள்ள தூக்கி போடலாம் என்று கணக்கிட்டு கொண்டு இருக்கிறது. கொடநாடு வழக்குல என்னை வீணா சிக்க வைக்க பார்க்கின்றார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி வாய்விட்டு ஏற்கனவே வந்து சொல்லியும் இருக்கின்றார். திமுக எதிர்த்து ஆர்ப்பாட்டமும் நடத்தி இருக்கின்றார். சோ ஏதோ ஒரு பாயிண்ட் இருப்பதனாலதான் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த மாதிரி விஷயத்தை வெளிப்படையாக திமுக எடப்பாடி பழனிசாமி இது நடவடிக்கை எடுக்கின்றதுக்கு முன்பாகவே இவரே சொல்லிட்டார்னா ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது. அந்த சிக்கல் பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. இப்படி கொடநாடு விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை சிறை சென்றால் கழகத்தை சசிகலாவுடன் சேர்ந்து கபலீகரம் பண்ணிவிடலாம் என்பதுதான் பன்னீர்செல்வத்துடைய எண்ணமா இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சத்தியமா நான் கட்சியை பன்னீர்செல்வத்துக்கிட்ட விட்டுட்டு போக மாட்டேன். இந்த வழக்கு எவ்வளவுதான் நெருக்கடி தந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அதற்குள்ளாக எப்படியாவது கட்சியினுடைய ஒற்றை தலைமையை கைப்பற்றி விட வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணமா இருக்கிறது. சோ எடப்பாடி பழனிசாமிக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கின்றார்களோ அவர்களை அத்தனை பேரும் சந்திப்பது, தனக்கான ஆதரவு வட்டத்தை பெருக்கி காட்டுவது, அதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி பணிய வைப்பதுதான் பன்னீர்செல்வத்துடைய திட்டமா இருக்கிறது. அந்த அடிப்படையில இன்றைக்கு மாலையோ அல்லது மதிய வேளையிலோ பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலாவை சந்திக்கலாம் என்று பேசப்படுகிறது. சசிகலாவும் ஏற்கனவே வந்து இங்க நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் ஆலோசனை நடத்தித்தான் இருக்கின்றாராம். இந்த ரெண்டு பேர் அடித்துக் கொள்கின்ற போது பல விக்கெட்டுகள் நம்மை நோக்கி வரும். அதை வைத்துக் கொண்டு நாம ஒரு பக்கம் கச்சை கட்டலாம் என்று சசிகலா நினைத்திருக்கின்றாராம். ஆனால் அதிமுகவிலிருந்து மெயின் விக்கெட்டே வந்து சசிகலாவை சந்திக்க போகிறது என்று சொன்ன பிறகு குஷியில் இருக்கின்றாராம் சசிகலா. ஆனால் டிடிவி தினகரனுடைய மனப்பான்மை என்னவென்று தெரியல. ஏன்னா இப்பதான் அவர் அமலாக்கத்துறையினுடைய விஷயத்திலிருந்து வெளியே வந்திருக்கின்றார். டெல்லியினுடைய பார்வை அனுகிரகம் வந்து அவருக்கு கிடைத்திருக்கிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால்தான் பெரிய வெற்றியை பெறும் என்று பாஜக திட்டமிட்டிருக்கதாம். அதனால் தினகரனுக்கு நெருக்கடி கொடுத்தால் சரியா இருக்காது என்பதற்காகத்தான் அமலாக்கத்துறை விஷயத்திலிருந்தும் தினகரனை வந்து விடுவித்து இருக்கின்றார்களாம். அப்படி இருப்பதனால சசிகலா பற்றியும் அதிமுக பற்றியும் கருத்து தெரிவிக்காம அமைதியாகவே இருக்கின்றாராம் டிடிவி தினகரன் அவர்கள். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, சசிகலா அவர்களை சந்தித்தால் அதிமுகவில் பெரிய மாற்றம் வருமா? எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து கட்சியை பன்னீர்செல்வர்கள் பறிக்க முடியுமா? உங்க கருத்தை சொல்லுங்க. சேனலுடன் இணைந்திருங்க. நன்றி நண்பர்களே.